ஃபாதர், எனக்கு ஒரு டவுட். இயேசு கிறிஸ்து மடியில உட்கார்ந்துருக்கிற ஆடா மாறணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன? அவர் சிரிச்சிட்டார். உனக்கு ஏன் பாப்பா அந்த அந்த வேலை? உனக்கு நீ அதுக்கு அந்த ஆடா மாற போற? இல்ல இல்ல, அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு? குரு மடியில உட்கார்ந்து இருக்குல்ல, எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு? வேணாம்ப்பா, நீ அவர் பார்வையில் படுகின்ற அந்த மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஆடா இருக்கே இரே தவிர அந்த மடியில உட்கார்ந்துருக்கிற ஆடா வேணான்னாரு. ஏன் ஃபாதர்னு? இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி அது ரொம்ப கொடுத்து வச்ச ஆடெல்லாம் இல்லப்பா. வேற அது சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அது ஏற்கனவே கீழே விழுந்து காலு உடஞ்ச ஆடு. குரு பேச்ச கேட்காம வழி தவறி போன ஆடு. திரும்பி வந்த உடனே மறுபடியும் வழி தவறிடக் கூடாது அப்படிங்கறதுனால, கால் கை உடஞ்சிடக் கூடாதுங்கிறதுனால குரு புடிச்சு வச்சிருக்காருப்பான்னாரு.